இதில் போடுறோம் சைட் விசிட் சர்டிஃபிகேட்டு. இது இருந்தால் தான் உங்களுக்கு வேலை. திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை இங்கே இல்லைன்னா 10% கமிஷனு. கடந்த காலங்களில் பொதுப்பணித்துறையில் நடைபெற்ற ஒப்பந்தங்களில் பெர்சன்டேஜ் அடிப்படையில் ஊழல் நடைபெறுவதாகவும் பெட்டியில் போடப்படும் ஒப்பந்த வழிமுறைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் எழுந்த குற்றச்சாட்டுகளால் டெண்டர் முறைகளை மத்திய அரசு மாற்றியமைத்தது. அதன்படி எந்த ஒரு அரசு ஒப்பந்தங்களையும் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். டெண்டர் முறை அறிவிப்பு பல ஊழல் பெருச்சாளிகளின் வயிற்றில் புளியை கரைத்தது. கட்டுகளை வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட சில அதிகாரிகள் டெண்டரிலும் தங்கள் வேலையை காட்டத் தொடங்கி இருப்பதாக குமுறுகின்றனர் ஒப்பந்ததாரர்கள். ஒருவர் டெண்டர் எடுக்க விண்ணப்பிக்கும் போது சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களாக ஒப்பந்த புள்ளி எண், நிறுவன ஜிஎஸ்டி எண், வங்கி கணக்கு எண், அனுபவ சான்றிதழ் மட்டுமே இருந்து வந்தன. தற்போது அதனுடன் சைட் விசிட் சர்டிபிகேட்டையும் கூடுதலாக இணைக்க வேண்டியது கட்டாயமாகியுள்ளது. டெண்டரில் முறைகேட்டுக்கு வழியின்றி தவித்த சில அதிகாரிகளின் ஏகபோக வயிற்று பசிக்கு உணவளித்தது சைட் விசிட் சர்டிபிகேட் முறை என்று சொல்கின்றனர் ஒப்பந்ததாரர்கள். சைட் விசிட் சர்டிபிகேட் என்றால் தேர்வு செய்யப்பட்ட வேலை நடக்கும் இடத்தை செயற்பொறியாளர் நேரில் வந்து ஆய்வு செய்து வேலையை தொடங்க கொடுப்பதற்கான சான்றிதழ். ஆனால் ஒப்பந்தமே எடுக்காமல் அரசால் தேர்வு செய்யப்பட்ட இடத்துக்கு தேவையில்லாமல் சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறது பொதுப்பணித்துறை. இந்த சர்டிபிகேட் இருந்தால்தான் ஒப்பந்தமே தரப்படுகிறதாம். சைட் விசிட் சர்டிபிகேட்டுக்காக செயற்பொறியாளரை அணுகும்போதுதான் தெரிகிறது இந்த சர்டிபிகேட் டெண்டர்களுக்கு அல்ல, லஞ்சமில்லாமல் பஞ்சத்தில் இருக்கும் குண்டர்களுக்கென்று. எந்த விண்ணப்பதாரர் ஒப்பந்தத்திற்கு 10% கமிஷன் கொடுக்கிறாரோ அவருக்கு மட்டுமே சைட் விசிட் சர்டிபிகேட் தரப்படுவதாக வேதனைப்படுகின்றனர் ஒப்பந்ததாரர்கள். அதை ஈகிட்டு போய் லெட்டர் வாங்கிட்டு வந்து இந்த டெண்டரை அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கின்ற. ஈகை போய் பார்த்தா என்ன சொல்கிறாருன்னா 10% கமிஷன் கொடுங்க. குறிப்பாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை இங்கே ஈகலன்னா 10% கமிஷன். இது யாருக்கு வாங்கி மேலிடம் தராங்களா, யாருக்கு தராங்கன்னு தெரிய மாட்டேங்குது சார். குறைவான மதிப்பீட்டில் டெண்டரை கோருபவர்களுக்கு ஒப்பந்தம் தராமல் யாரிடம் சைட் விசிட் சர்டிபிகேட் உள்ளதோ அவர்களுக்கே ஒப்பந்தம் தரப்படுவதாகவும் ஒப்பந்ததாரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக அதிகாரத்தின் மையமான சென்னையிலும் அருகில் உள்ள திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் 10% கமிஷன் மழையில் பல செயற்பொறியாளர்கள் நனைந்து கொண்டிருப்பதாக ஒப்பந்ததாரர் ஒருவர் வெளிப்படையாக புகார் கூறியுள்ளார். இப்போ வந்து PDF ஃபைலில் டெண்டர் நோட்டீஸில் வந்து சைடில் சின்னமாக காலம் போட்டு இதில் போடுறோம் சைட் விசிட் சர்டிஃபிகேட்டு. இது இருந்தால் தான் உங்களுக்கு வேலை. நாங்கள் 10% கொடுத்துட்டு அப்புறம் எப்படி சார் நல்லா குவாலிட்டியாக செய்ய முடியும்? அதனால இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு வழி பண்ண சார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100. நாள் தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.